அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நம்ம வீட்டுக்கு சென்றோம் அப்படின்னா வீட்டில் ஒரு பய உணர்வு, மேலும் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை, அடிக்கடி ஒரு குறிப்பிட்ட ஒரு ரூமில் மட்டும் நம்ம ஏதாவது பேசணும் அப்படின்னா சண்டை சச்சரவு ஏற்படுது. ஏதோ ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஒரு ஸ்டார்ட் அப் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஏகப்பட்ட தடங்கள் வருது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஒரு ரூமில் மட்டும் நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள், என்ன அலைகள், என்ன ஓட்டங்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இதை எடுப்பது பல வழிகள் இருந்தாலும் மிகவும் எளிமையான ஒரு வழி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கல்லுப்பு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள். உப்பு இல்லாத பண்ணம் குப்பையிலே அப்படின்னு சிறப்பான ஒரு பண்புகளும் இதற்கு உண்டு. மேலும் இந்த கல்லுப்பு பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தும் போது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பலவிதமான கெட்ட விஷயங்களை இது அகற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாலட்சுமியின் அம்சமாகவும் இந்த கல்லுப்பு கருதப்படுது. இந்த கல்லுப்பு ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பன்றும் வருட பிறப்பன்றும் அல்லது செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கல்லுப்பு வாங்கி நீங்கள் பூஜை ரூமில் வச்சு நீங்கள் மகாலட்சுமியிடம் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. நம்ம வீட்டில் ஒரு குறிப்பிட்ட அறை இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை கவரக்கூடிய, அதை நீக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நாம் இதில் பார்க்க போகிறோம். கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க, அதில் பாதி அளவு தண்ணியை நிரப்பிக்குங்க. ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு அளவுக்காக ஒரு டீஸ்பூன் கல்லுப்பை அந்த கண்ணாடி டம்ளர் இருக்கக்கூடிய தண்ணியில் போடுங்க. யாரும் எடுக்காத வண்ணம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் அதை வைக்கணும். நீங்கள் வச்சதுக்கப்புறம் 24 மணி நேரத்துக்கு அந்த இடத்துலருந்து அது அசையக்கூடாது. அவ்வாறு நீங்கள் செய்வதன் மூலம் அந்த அறையில் 24 மணி நேரம் முழுவதும் அந்த கல்லுப்பு இருக்கக்கூடிய தண்ணீரானது எதிர்மறையான விஷயங்களை ஈர்த்து தன்னுள் வைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த செயல்முறையை நம்ம தொடர்ந்து செய்வதன் மூலம் அந்த அறையில் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் கவரப்பட்டு அந்த கண்ணாடி டம்ளர் இருக்கக்கூடிய தண்ணியில் சேர்க்கப்படும். 24 மணி நேரம் முடிந்த பிறகு அந்த தண்ணீரை கால்படாத இடத்தில் நீங்கள் ஊற்றிடலாம். இவ்வாறு செய்வதன் மூலம் அந்த அறையில் இருக்கக்கூடிய எதிர்மறை விஷயங்கள் வந்து நீக்கப்படும். நமக்கு இருக்கக்கூடிய பதட்டம், கவலை, ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துலேருந்து நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதன் மூலம் அடிக்கடி தடங்கள் ஏற்படுவது, இதுபோல் சம்பவங்கள் அனைத்தும் படிப்படியாக குறையும் அப்படின்னு நம்பப்படுது. மேலும் இந்த கல்லுப்பானது நம்ம கையில் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களையும் நீக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்லுப்பு கொண்டு நீங்கள் தண்ணி படாமல் கையில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல தூய்மையான ஒரு டவலை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த செயல்முறை நீங்கள் பல நாட்களுக்கு செய்து வரும்போது கையில் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் நீக்கப்படும். கைராசின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்லுப்புக்கு அந்தளவுக்கு ஒரு மகத்துவமான சக்தி உண்டு. கல்லுப்பு வைத்து கந்திஷ்டி நீக்கக்கூடிய பரிகாரங்களும் செய்வாங்க. தலையை சுற்றி 3 தடவை வலப்பக்கம் இடப்பக்கம் செஞ்சு அதுக்கப்புறம் அந்த கல்லுப்பை கொண்டு போய் அடுப்பில் போடுவாங்க. இந்த செயல்முறை என்பது கல்லுப்பை கொண்டு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கந்திஷ்டி நீக்கக்கூடிய ஒரு வகை. இதே போல் பல விஷயங்கள் வந்து கல்லுப்பு வச்சு செய்யலாம். இந்த கல்லுப்புக்கு அந்தளவுக்கு எதிர்மறையான விஷயங்களை விளக்கக்கூடிய ஒரு சக்தியும் நேர்மறையான ஆற்றலை செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சக்தியும் நிறைந்திருக்கு. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட டி தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.